ஒன்று முதல் மூன்று வசனங்கள் வரை. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்கார்ந்து உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? நீதிமான் செய்வது எல்லாம் வாய்க்கும். மீண்டும் சொல்லுங்களேன், சொல்றேன். ஒருவேளை எங்க கேள்வி தெரியல, நீதிமான் இடத்துல ஒரு கேள்வி வருதா, நமக்கு வாய்க்குமான் இடத்துல ஒரு கேள்வி வருதான்னு தெரியல. சத்தமா சொல்லி பார்ப்போமே, நீதிமான் செய்வது எல்லாம் அப்படிதானே? நம்புறீங்களா? நம்புற ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமா வாழ்க்கை பயணத்துல எங்காவது ஒரு சூழ்நிலையில நம்ம சிந்திச்சிருப்போம் ஒரு காரியத்தை, இவன்லாம் துன்மார்க்கனா இருக்கான், இவன் தேவனை அற்றவனா இருக்கான், தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கையை வாழ்கின்றான், அவன் செய்வது வாய்க்கின்றதே. என்னுடைய வாழ்க்கையில அவிதமான ஒரு தன்மை இல்லாமல் போகின்றதான ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கேள்வி நல்லதல்லதான், அப்படிதானே? நம்ம அதை கேட்கக்கூடாத கேள்வி. ஆனா கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது யோபின் புஸ்தகத்துல இவ்விதமாய் யோபு சொல்கின்றான். 12:6 இவ்விதமாய் சொல்கிறது. அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். யோபு சொல்கின்றதான ஒரு கூற்றாய் பார்க்கின்றோம். என்னவா? கள்ளருடைய கையில செல்வம் உண்டு. அல்லது வேறு மொழிபெயர்ப்பில் சொல்ல வேண்டுமானால் துன்மார்க்கருடைய கையிலே செல்வம் இருக்கின்றது என்று யோபு சொல்கின்றான். இந்த அநேக வேறு வேறு மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது இவ்விதமாய் துன்மார்க்க நிலைமையில காணப்படுகின்றான். அவன் நல்ல ஒரு செக்யூர்டு லைஃப் அல்லது சுகபோகியாய் வாழ்கின்றான் அல்லது ஒரு பாதுகாப்புக்குள்ளாய் காணப்படுகின்றான். நம்ம சொல்லணும்னா சொல்லுவான், அவன் பாக்கெட்டில் தான் ஏன் தேவனே இருக்கா? ஒரு டிரான்ஸ்லேட் அப்படி தான் சொல்லியிருக்கு, அவனுடைய துன்மார்க்கருடைய பாக்கெட்டில் தேவன் இருக்காரு, என் பாக்கெட்டில் தான் எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்கிறபடி துன்மார்க்கன் காணப்படுகின்றான். அவ்வளவாக செல்வ செழிப்பாய் சகலவற்றுக்கும் ஒரு பயமற்ற நிலைமையிலே காணப்படுகின்ற ஒரு தன்மையை தான் துன்மார்க்கனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் நீதிமானுடைய வாழ்க்கையில் அவிதமாய் காணப்படுகிறதா? யோசிச்சு பாருங்க. ஆனால் துன்மார்க்கனை பற்றி பார்க்கும் பொழுது அவனுடைய செழிப்பு செல்வங்கள் வளர்ச்சியின் தன்மைகள் வித்தியாசமாய் இருக்கிறது. நம்முடைய வளர்ச்சி படிப்படியாய் போகின்ற வளர்ச்சியாய் காணப்பட்டாலும் அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய கிராஃப் சடார் என்று வளர்கின்றான். பாருங்க, இப்போதாங்க வந்தான், ஒரு காரியத்தை செய்தான், எங்கே போயிட்டான் பார்த்தீங்களா? நம்மளால் அந்த குறுக்கு வழியில் பாய முடியலேன்றதான ஒரு அங்கலாய்ப்பு கூட நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 37:35 கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாய் இருக்கின்றான். எப்படி இருக்கிறானா?
தனக்கேற்ற நிலத்திலே முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்திருக்கின்றான். அவ்வளவாக என்றுதான் வேதவசனம் சொல்கின்றது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 73 அதிகாரத்தின் 3 வசனத்தை வாசிப்போம். 73 அதிகாரத்தின் முத்துன்மார்க்கருடைய வாழ்க்கை நான் காண்கையில் அவர்கள் வீம்புக்காராய் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 12 அதிகாரத்தின் 1 வசனம். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவனே தேவரீர் நீதியுள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்முடைய நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும், துரோகம் செய்கிறவர்கள் அனைவரும் சுகித்து இருக்கிறது என்ன? சுகித்து இருக்கிறது என்ன என்ன? இதே கேள்வி எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருக்கு? எரேமியா தீர்க்கதரிசி விதமாய் கேட்கிறான், கேட்கிற கேள்வி. ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்கிறவர்கள் அவன் சுகித்திருப்பது எவ்வாறு? இவ்விதமான ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 1 3 வசனம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அவன் நீர்க்கால்களின் இது 2 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவன் செய்வது வாய்க்கும். நீதிமானாயிருக்கிற நான் செய்கின்ற சகல காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஒருவேளை உங்களுக்கு தகுதியற்றவர்களாய் காணப்படலாம், ஆனால் கர்த்தர் உங்களை தகுதியுள்ளவர்களாய் அதில் கொண்டு வந்து அமர்த்துகிற தேவனாய் தான் காணப்படுகின்றார். அப்படிதானே? ஒருவேளை நீங்கள் தகுதி இல்லை இதுக்கு, ஐ எம் அன்ஃபிட்டுன்னு நீங்கள் உங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றியிருக்கலாம். இதுக்கு நான் ஒருபோலும் இந்த காரியத்திற்கு இந்த பொறுப்பிற்கு இல்லை இந்த நிலைமைக்கு நான் தகுதியற்ற நிலைமை தகுதியற்றவனாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ தகுதி உள்ளவன், நீ செய்வது வாய்க்கும் என்று சொல்கின்றவராய் காணப்படுகின்றான். ஆனால் துன்மார்க்களுடைய வாழ்க்கையில் வருகின்றதான ஆசீர்வாதங்களோ அல்லது செழிப்போ அல்ல அது அவனுக்கு வருகின்றதான ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது என்று நாம் ஒருவேளை வேதத்தின் வாயிலாக ஆராய்ந்து பார்த்தால் வேதம் இவ்விதமாய் சொல்கின்றது. அவனுக்கு வருகின்றதான செழிப்பு அல்லது ஆசீர்வாதங்கள் அல்லது என்ன காரியம் அவனை மேன்மைப்படுத்துகிறதோ அந்த காரியம் அவனுக்கு அபாயகரமானது அல்லது அது ஆபத்துக்கு நேராய்
கொண்டு செலுத்துகிறதாய் காணப்படுகிறது. வேதவசனம் அவ்விதமாய் தான் சொல்லுகின்றது. ஆனால் நீதிமானுக்கு வருகின்ற ஆசீர்வாதங்கள் படிப்படியாய் காணப்பட்டாலும், அவருடைய வாழ்க்கையில மெதுவாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டாலும், அதுல எந்த ஒரு இடையூறும் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லாமல் போகின்றது. அதான் வேதவசனத்தின் சான்று. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மைசூரை திருத்ததும் அதனோடே அவர் என்ன சொல்றாரு, வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம் நீதிமானுடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகின்றார். ஆனால் துன்மார்க்கருடைய வாழ்க்கையில அவன் என்னதான் கோடி கோடியா சேர்த்தாலும், அவனுடைய வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னவோ மாட்டிக்குவோம், இல்ல என்ன செய்வோம். ஒரு சகோதரன் இவ்விதமாய் ஒரு சபைக்கு போயிட்டு இருக்க ஒரு சகோதரனை நான் எனக்கு நன்றாய் அறிவேன். வருஷத்திற்கு ஒரு 6 முறை 6 to 12 times மாசத்துக்கு ஒரு முறையாவதும் போய் 5-10 days ஜெயிலில் போய் உட்காந்துட்டு வர்றாரு. அந்த ஒரு அந்த சபைக்கு போற அந்த போதகர் விதமாக சொன்னாங்க, எங்க சபையில் ஒரு நல்ல ஒரு பிரதர் இருக்காருங்கண்ணா, எனக்கு பார்த்தீங்கன்னா 50,000 to 1,00,000 வரைக்கும் எனக்கு மாசம் தசமபாகம் கொடுக்குறாரு. அவரை பத்தி கேட்டாதான் தெரியுது, வீட்டில் இருக்க மாட்டாராம், திடீர்னு பார்த்தா நைட்டு வரவும் மாட்டாராம், எங்கேயாச்சும் போய் உட்காந்துட்டு இருப்பாரு, ஜாமீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வர்றது. இவ்விதமான ஒரு நிலைமை. ஒருவேளை வெளியே நீதிமான போல காட்டிக்கொள்ளலாம், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது பயமும் சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் தான். இதை பெற்றுக்கொள்றதான அந்த பாசம் கூட சபிக்கப்பட்டவர் தான். ஏன்னா சாபமான காசுல அப்படிதானே. வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகத்தில் 6:10-12 உபாகமத்தின் புஸ்தகம் 6:10 உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களையும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டத்தையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் பொழுதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தரை ஒருவேளை நாம் மறப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற ஆசீர்வாதம் ஒரு துன்மார்க்கனுக்கு வருகின்ற ஆசீர்வாதத்தை போல்தான் காணப்படும். இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, முதலாவது நீதிமானாய் இருக்கின்ற நாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நமக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தரை மறக்காமல் இருக்க வேண்டும். அவ்விதமாய் நீங்கள் மறக்காமல் இருப்பீர்களானால் கர்த்தர் இன்னும் மேலும் மேலும் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் காணப்படுவார். அது மாத்திரமல்ல, அவன் செய்வதுதான் கர்த்தர் வாய்க்கச் செய்கின்றவர் என்று வேதவசனம் சான்றளிக்கின்றது. இன்னும் அதே உபாகமத்தின் புஸ்தகத்தில் 32:15 32:15 யெசூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணி முதலாவது நான் சொன்னேன் தேவனை மறக்கின்றதான காரியம், இரண்டாவது ரட்சிப்பின் தேவனை அல்லது கண்மலையை அசட்டை செய்கிறது. கத்திர மாத்திரம் இல்லை, நம்ம ஒரு உயர்வுக்கு வரும்போது நம்மை பார்க்கலும் தாழ இருக்கின்றவங்களை பார்த்து அசட்டை பண்ணும் எவனா அப்படின்ட்டு. ஆனால் அவ்விதமான ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் வராதிருப்பதாக. இப்பொழுதே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் உயர்வு வரலையா, இப்பொழுதே அந்த ஒரு வாழ்க்கை அல்லது ஜீவியத்தை நம்மை நாமே கற்றுக்கொள்வது மிக மிக
அவசியமாய் இருக்கின்றது. இவ்விதமாய் அசட்டை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவன் செய்வது வாய்க்காது என்றுதான். நாம் அசட்டை பண்ணாமல், கர்த்தரை நம்மை ரட்சித்த கர்த்தரையும் கண்மலையும் அசட்டை பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சான்றளிக்கின்றது. நீதிமொழிகளிலே வாசிக்கும் பொழுது 30:9 நான் பரிபூரணம் அடைகிறதினால், நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து சொல்லாதபடிக்கு மறந்து பின்வாங்கி தூரம் போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. துன்மார்க்கன் அவ்விதமாய் தான் செய்கின்றான், கர்த்தரை விட்டு தூரம் அகன்று போகின்றான், கர்த்தரை மறந்தவனாய் காணப்படுகின்றான், கர்த்தரை அசட்டை செய்கின்றவனாய் காணப்படுகின்றான், அல்லது கர்த்தருக்கு உரியவைகளை மாற்றி வைக்கின்றவனாய் காணப்படுகின்றான். இதுதான் துன்மார்க்கன் செய்கின்றதான காரியம். அவருடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது, அல்லது நீதிமான்களாய் இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது கர்த்தரை மறக்கின்றோமா அல்லது மறவாமல் இருக்கின்றோமா? நமக்கு கிடைக்கிறதான இந்த காரியத்தில் நமக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, அந்த நிலைமையில் நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் அல்லது கர்த்தரை மறவாமல். அப்போல்லாம் நான் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேங்க, ஒரு நாளைக்கு 3 நேரம், இப்போ கொஞ்சம் வேலை பழு, அதனால் கர்த்தரை மறந்துட்டேங்க. கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக செய்து வந்தேங்க, இப்போ செய்ய முடியல. நாம் எந்த நிலைமையிலும் காணப்பட்டாலும் கர்த்தருக்கு வைக்கின்றதான முன் உரிமையை ஒரு காலம் மாற்றி அமைக்கக்கூடாது. கர்த்தரை மறக்கக்கூடாது, கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது, தேவனை மறுதளிக்கக்கூடாது. இவ்விதமாய் நாம் செய்வோமானால், நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கின்றவராய் காணப்படுவார். இந்த கேள்வி துன்மார்க்குடைய வாழ்க்கையில் செழிக்கிறானே என்ற கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் வராது. கர்த்தரை மறவாதவர்களாய், கர்த்தரை அசட்டை பண்ணாதவர்களாய், கர்த்தரை மறுதளிக்காதவர்களாய் காணப்படுவோமால் நிச்சயம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.